ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் வறுவல். அதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் வாங்கியிருக்கேங்க. கொஞ்சம் நல்லி எலும்பெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரியே வாங்கியிருக்கேன். அதுதான் ஒரு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 times வாஷ் பண்ணால் தான் நல்லா அதில் இருக்கிற ஏதாச்சும் டர்ட்ஸ் இருந்தால் போயிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதை ஒரு குக்கர் வச்சு குக்கரில் மட்டனை நல்லா வேக வச்சிடலாங்க. குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த மட்டனை போட்டுக்கலாங்க. அந்த மட்டன் டிப் ஆகிற அளவுக்கு, நல்லா மொழுகிற அளவுக்கு மட்டும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம தோட்டத்தில் கிடைச்ச ஒரு 3 கிளிங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் அதை அப்புறமா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் மசாலா, காரம், கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், எண்ணெய். ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1 இன்ச் பட்டை எடுத்திருக்கோம், அது 2 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 போட்டுக்கலாங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த குக்கரில் விசில் போயிடுச்சான்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க மட்டன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு பார்த்துட்டு இந்த வேக வச்ச மட்டன் வடிகட்டி எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் உள்ளே அப்போ தான் இறங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அடியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காரத்தை கூட போட்டுக்கலாம். இந்த காரம் செய்கிறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் கிளறலாம். இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் அந்த வடிகட்டின தண்ணி இருக்கும் இல்லைங்களா, வடித்து எடுத்துள்ள குக்கரில் அந்த தண்ணியை உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி உள்ளே போட்டுடலாம். இப்போ அந்த ஜூஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கி சுண்டி வந்துடுச்சு. கடைசியாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் உள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை காரம் இருந்தால் கூட இது காரத்தை கொஞ்சம் குறைச்சி விடும், அதனால் ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்கலாங்க. சுவையான மட்டன் வறுவல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.